ஓம் சாந்தி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாளை ஒரு நல்ல சிந்தனையோடு ஆரம்பிப்போம் கோபம் உருவாகின்ற அதே மனித மனங்களில்தான் அமைதியின் விதைகளை விதைக்க வேண்டும் கோபம் என்பது ஒரு அவகுணம் கோபத்திற்கு வசமாகாதவங்க அப்படின்னு சொல்லணும்னா யாரோ நூற்றுக்கு ஒருத்தர் ஆயிரத்துக்கு ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு தான் சொல்லலாம் இல்லையா கோபப்படக்கூடிய நாம் எவ்வளவு நேரம் கோபப்பட்டுகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா சில நிமிடங்கள் தான் ஆனால் கோபப்பட்ட பிறகு கொஞ்ச நேரத்திலே நம்முடைய இயல்பு நிலைக்கு நாம் திரும்பிடுறோம் இல்லையா உதாரணத்திற்கு தண்ணீரினுடைய தன்மை குளிர்ந்த தன்மை என்பது அதை நாம் நெருப்பில் வைக்கும்போது அந்த தண்ணீர் சூடாகிடுறது திரும்ப அந்த நெருப்பை அணைத்த பிறகு தண்ணீர் அந்த சூடான நிலையிலிருந்து மீண்டும் தன்னுடைய இயல்பு நிலையான குளிர்ந்த தன்மைக்கு வந்துடுறது இல்லையா அதே போல் நாம் கூட சூழ்நிலையின் காரணத்தினால் கோபப்பட்டாலும் கூட கொஞ்சம் நேரத்தில் நாம் அமைதியாக ஆயிடுறோன்னா அர்த்தம் என்ன அமைதி நம்முடைய இயல்பான தன்மை என்பதை நாம் உணரணும் ஆக இன்றைய நாள் அமைதி நம்முடைய சுய தர்மம் உண்மையான குணம் என்பதை உணர்வோம் அமைதியாக இருப்போம் நல்லது இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும் ஓம் சாந்தி